மும்பையில் நடைபெறும் இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. இதன் முதல் போட்டியில் இந்தியா வென்றுள்ள நிலையில் இரண்டாவது போட்டி இன்று மும்பையில் தொடங்கியது. சற்று முன்னர் வரை மேற்கிந்திய தீவுகள் அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 40 ரன்கள் எடுத்துள்ளது. இந்த போட்டி இரு அணிகளுக்கு இடையே நடக்கும் போட்டி என்றாலும் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் கடைசி டெஸ்ட் போட்டி என்பதால் அனைத்துலக ரசிகர்களும் அவரையே உற்று நோக்கியுள்ளனர். இந்த போட்டியை காண பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அங்கு குவிந்துள்ளனர். கிரிக்கெட்டில் இருந்து சச்சின் விடைபெறுவது குறித்து பல்வேறு கிரிக்கெட் வீரர்களும் கருத்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் டெண்டுல்கரின் பிரியா விடையை அடுத்து தம்மில் ஒரு பகுதியை இழப்பதாக இந்திய அணித் தலைவர் டோனி கூறியுள்ளார்.